கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மராட்டியத்தில் இன்றிரவு முதல் பதினைந்து நாட்களுக்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்படவுள்ளது பொது முடக்கம் இல்லை என கூறியுள்ள அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பொது முடக்கத்திற்கு இணையான கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என்று அறிவித்துள்ளார் நாட்டில் ஏற்படும் ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பில் மராட்டிய மாநிலத்தில் மட்டுமே ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக பரவுகிறது இதனால் ஏற்கனவே அங்கு இரவு நேர ஊரடங்கு அமலில் இருந்து வருகிறது இருப்பினும் தொற்று கட்டுப்பாட்டுக்குள் வந்தபாடில்லை இந்த நிலையில் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே மராட்டியத்தில் இன்றிரவு எட்டு மணி முதல் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு நூற்று நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் பொது முடக்கம் இல்லை என்றபோதும் அதற்கு இணையான கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என்று தாக்கரே அறிவித்துள்ளாா் அதன்படி மராட்டியத்தில் அனைத்து அலுவலகங்களும் இன்றிரவு முதல் பதினைந்து நாட்களுக்கு மூடப்படும் அலுவலக ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மூடப்படும் ரயில் பேருந்து சேவை தொடரும் என்றாலும் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் மக்கள் இந்த சேவையை பயன்படுத்த வேண்டும் உணவகங்களில் பார்சல் மட்டுமே வழங்கப்படும் மிகவும் அத்தியாவசிய தேவையின்றி மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவைகளான மருத்துவம் பெட்ரோல் பங்க் உள்ளிட்டவைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கேட்டுக் கொண்டுள்ளார் படுக்கை ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவுவதாக குறிப்பிட்டுள்ள உத்தவ் தாக்கரே கொரோனா உபகரணங்களை அருகாமை மாநிலங்களில் இருந்து பெற மத்திய அரசிடம் உதவி கோரியுள்ளதாக தெரிவித்தார் தடுப்பு நடவடிக்கைக்கு இந்திய விமானப்படையின் உதவி தேவை என பிரதமரிடம் உள்ளதாகவும் தாக்கரே குறிப்பிட்டுள்ளார் மராட்டியத்தில் நேற்று மட்டும் அறுபதாயிரத்து இருநூற்று பனிரண்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர்